ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐங்க. அண்ட் இந்தியா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல 370 ரன்ஸ் தான் போஸ்ட் பண்ணோம். பட் ஸ்டில் இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பேட்டிங் பிச், அண்ட் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டைமென்ஷன்ஸ். அண்ட் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 10-11 ஓவர் பார்த்தீங்கன்னா 10 ரன்ஸ் பெற ஓவர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது பேஸ்டோ ஜேசன் ராய் 2020 மாதிரி விளாட ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம போய் சொல்ல வேண்டியதாக இருந்தது இங்கிலாந்து டீமுக்கு, பாஸ் 2020 முடிஞ்சிச்சு, இது ஒன் டே மேட்ச், கொஞ்சம் பார்த்து விளாடுங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு விளாடிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கொலாப்ஸ். அண்ட் இந்தியன் போலர்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் எப்படி போட்டாங்களோ சூப்பராக கம்பேக் ஆனாங்க. அண்ட் இங்கிலாண்டோட மிடில் ஆர்டர் பற்றி நிஜமாகவே ரொம்ப பேசியானுங்க. ஏன்னா யார் வேணா இருக்கட்டும், இயன் மார்கன் அண்ட் அப்கமிங் பிளேயர்ஸ் இருக்கட்டும், யாருமே பெருசாக ஃபார்மில் இல்லை. ஏன்னா 2020 பார்த்தீங்கன்னா பெருசாக மிடில் ஆர்டர் விளாடல இங்கிலாண்டுக்கு. அண்ட் சேம் ப்ராப்ளம் தான் இன்றைக்கும் நடந்துச்சு. டாப் ஆர்டர் சூப்பராக ஆடி கொடுத்துட்டாங்க, பட் மிடில் ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் வின் ஃபார் இந்தியா தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நல்ல ஒரு கம்பேக் வின், அதாவது இந்தியாவோட எஃபர்ட் எப்போவுமே இருந்துச்சு 100%, அதில் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. அண்ட் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுவோம், வீடியோ உள்ள போகலாமா. ஸோ ஃபஸ்ட் ஓடியில் என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் இயர் மார்க்கன் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்துட்டாரு. அதாவது அகமதாபாத்தில் இதே தான் பண்ணாங்க, பூனேலையும் இதே தான் பண்ணாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூனே வந்து ஒரு சின்ன கிரவுண்டு, அண்ட் டைமென்ஷன்ஸ் ரொம்பவே ஸ்மாலாக இருக்கும். அண்ட் பிச்சும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் பிச். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இங்கிலாந்து வந்து சேசிங் எடுத்தாங்க. அண்ட் இந்தியா பேட்டிங் ஸ்டார்ட் ஆரம்பிச்சாங்க. அண்ட் ரோஹித்தும் தவானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் நியூ பால் வந்து மார்க் வுட்டும் சாம் குரானும் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ மெரிட் ஆஃப் த பால் கரெக்டாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க விக்கெட்ஸ் விடாமல். அண்ட் அப்புறம் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டார், அவர் கையில் வர அடி வாங்கினார் இந்த மேட்ச்சில் சொல்ல போனால். அண்ட் ரோஹித் சர்மா அவுட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்தார். அண்ட் விராட் கோலி தவன் சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப் போயிருந்தாங்க, கிட்டத்தட்ட 100 ரன்ஸ் பாயிண்ட் போயிடுச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து 56 அவுட் ஆயிட்டார். அது ஒரு கரெக்டான டைமில், இந்தியா ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் கொடுக்குற டைமில் கோலி அவுட் ஆயிட்டார். எப்போ தான் கோலி அடுத்த 100 அடிப்பார் நம்மளுக்கே தெரியல, அவருக்கும் தெரியல, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷேயர் வந்து ஒரு லூ ஷார்ட் அடி அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் கே எல் ராவலும் தவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக மொக்க போட்டாங்க. அதாவது இந்த மேட்ச்சில் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியானுங்க, இந்தியா நிறைய டாட் பால்ஸ் விளாண்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம், அதனால இது பெருசாக தெரியுமா தெரியாது. பட் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் வந்து டாட் பால்ஸ் வந்து அதிகமாக விளாடக்கூடாது. இப்படி விளாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் மேட்சஸ்லாம் வந்து நம்ம தோற்றுருவோம். கிட்டத்தட்ட அதாவது 30-40 ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40-39 பால்ஸ் வந்து டாட் பால்ஸே விளையாடிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் ரொம்பவே ஜாஸ்திங்க. அண்ட் இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளை காப்பாற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம குருணால் பாண்டியா டெபியூட் பர்சன் தான். மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் எப்படி விளையாடிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இன்னும் மும்பை இந்தியன்ஸை விட இன்னும் அதிகமாக தான் சூப்பராக விளாண்டார்னு சொல்ல முடியும். ஸோ கண்ட்ரிக்குன்னு போது எல்லாருக்குமே இந்த ஒரு வெறித்தனம் வரும். அவர் விளாண்ட கேம்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தான் இருந்துச்சு. அதாவது அடிக்கிற ஒரு ஷாட்டு பார்த்தீங்கன்னா நெருக்கு நெருக்குன்னு இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவர் 50 அடிச்சிட்டாரு, ரொம்பவே கம்மி பால்ஸ் விளாண்டார், 29 பால்ஸ்லேயே அவர் 50 அடிச்சார். அண்ட் அடிக்கிற ஒரு ஷாட்டை வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் பம்ப்டப்பாக இருந்தார், அதுதான் சொல்ல முடியும். அண்ட் அவர் 50 அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போன அவர் அப்பாவுக்கு வந்து ஸ்கை லெவலில் அந்த பேட்டை காமிச்சு பயங்கரமாக எமோஷனலாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த மூமெண்ட். அண்ட் ராகுலும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார். அண்ட் குணால் பாண்டியா வந்த எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் குணால் அடிக்க ஆரம்பித்தோடனே ராகுல் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அண்ட் ரெண்டு பேருமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட் 10 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன், அதாவது ரொம்பவே ஒரு 240-250 ஸ்கோர் வந்திருக்கும். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் அவுட் ஆகிட்டார் 1 ரனில். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர நிலமையில் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா வந்து ஒரு பிளைண்டர் விளாட்னதுனால நம்ம ராகுலும் செம்மையாக விளாட்னது பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ 370ன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்குமே ஒரு நல்ல ஸ்கோர் தான், பட் இந்த பிச்சுக்கு அது என்னோ ஆவரேஜ் ஸ்கோர் மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் திருப்பி இங்கிலாந்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேஸ்டோவும் ஜேசன் ராயும் பார்த்தீங்கன்னா 20 மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட் ஓவர்லேருந்து கிட்டத்தட்ட 11 ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரன்ஸ் பெற ஓவர் வச்சிருந்தாங்க. என்னடா அது, T20 மாதிரி விளாட்றாங்க, ஒன் டே மேட்ச்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேட்ச்சை கை விட்டு ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. உண்மையாக சொல்ல போனோன்னா கரெக்டாக ஜேசன் ராய் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சே சுத்தமாக டேர்ன் ஆயிடுச்சு. இமீடியட்டாக குயிக் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சார். அது நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டார் ஷெட்யூல் தக்கூர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்கிறாருங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியானோம், தாக்கூர் வந்து ஒரே ஓவரில் 2-2 விக்கெட் எடுக்கிறாரு. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அவர் நிறைய மேட்சஸில் பாருங்கள், ப்ரீவியஸ் மேட்சஸ்லேயே பாருங்களேன், ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சே டேர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், பிரசீத்ன்ற ஒரு டெபியூட் ஆக்சுவலாக ஃபஸ்ட் மேட்ச் அவர் விளாட்னார். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3-4 ஓவர் சம்மடி அடிச்சிட்டாங்க, திருப்பி கம்பேக் பண்ணார். அதாவது ஒரு பிக் ஹார்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே சம்மடி அடிச்சிட்டாங்க, அவ்வளோ தான் தலை தொங்க போட்டு இருந்திருக்கலாம், பட் திருப்பி கம்பேக்காக அவர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அதுவே மிகப்பெரிய விஷயம். இதில் மேட்ச் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவங்க. அதாவது சஹல் தான் வந்து டிசப்பாயின் பண்ணுறாருன்னு பார்த்தா, குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவிட்டியாக இருந்துச்சு அவரோட போலிங்கில். அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு வேரியேஷன்ஸில் ஒன்றும் இல்லை, அடிச்சோடனே மூஞ்சி தொங்கிடுச்சு. அண்ட் அவரை பார்த்தா ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டான போலர் மாதிரியே தெரியல. எவ்வளோ பேர் இந்தியாவுக்காக விளாடணும்னு காத்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்தார்னா இவரெல்லாம் லெவனில் வச்சு விளாட்றதே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கணும். சஹல் அண்ட் குல்தீப் தவிர நம்ம அடுத்த லெவலுக்கு வேறு யாராவது லெக் ஸ்பின்னர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ரிஸ்பின்னர்ஸை பற்றி கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து செமையாக விளாடி லாஸ்ட்டாக 66 ரன்ஸ் வித்தியாசத்தில் இங்கிலாண்டை வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஓடியை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். த்ரீ மேட்ச் சீரீஸில் என்றைக்குமே ஃபஸ்ட் ஓடியை வின் பண்ணாது, எப்போவுமே ப்ளஸ் தாங்க. ஸோ இன்னும் ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணலாம், இப்போ வந்து நம்ம சீரீஸ் வின் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஓடியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.